கொழும்பை சேர்ந்த ஹனீஃப் என்கிற சகோதரர் கேட்குறாரு, குளிப்பு கடமையான ஒருவர் ஆடு மாடு வெட்டலாமா, நகங்கள் முடிகளை வெட்டலாமா என்று கேட்டுக்கிறார். ஆடு மாடு வெட்டலாமா என்கிற இந்த கேள்விக்கு வந்து மதிமுகம் தொலைக்காட்சியில் இதே கேள்விக்கு பதிலளித்து அந்த பதில் நம்முடைய முகநூல்லையும் நம்முடைய இணையதளத்திலையும் ஒரு மாதத்திற்கு முன்னாடி தான் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதனால் ஆடு மாடு வெட்டலாம், ஆடு மாடு வெட்டுவதற்கும் குளிப்பு கடமைக்கும் சம்பந்தமே கிடையாது, குளிப்பு கடமையானவர்கள் தொழக்கூடாது என்று நமக்கு தடை இருக்கிறது, தபாப் செய்யக்கூடாது என்று ஒரு தடை இருக்கிறது. இதை தவிர வந்து அவங்களுக்கு என்ன இல்லை, வேறு வந்து தடை எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஆடு மாடு வெட்டுறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லா வேலையும் செய்யலாம். குளிப்பு கடமையான நிலையில் வந்து குரானை கூட ஓதலாம். அப்படி இருக்கும்பொழுது ஆடு மாடு வெட்டுறது பெரிய பிரச்சனை இல்லை. இது ஆதாரத்தோடு அந்த பதில் சொல்லிட்ட காரணத்தினால அதை அவங்க எடுத்து இன்னைக்கு போட்டு விடுவார்கள் இன்ஷால்லாஹ். இது நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே ஆடு மாடு வெட்டலாமாங்க, குளிப்பு கடமையானவர்கள் ஆடு மாடு வெட்டலாமாங்கிற அந்த ஒரு பகுதிக்கு உங்களுக்கு பதில் வந்துவிடும். இன்னொருக்கு அதில் நீங்கள் அடுத்து கேட்குறீங்க, நகங் முடி வெட்டலாமா, குளிப்பு கடமையான ஒருத்தர் வந்து நகம் வெட்டலாமா, குளிக்காமையே முடி வெட்டலாமா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வி எதனால் வருதுன்னு கேட்டால், குளிப்பு கடமைங்கிறது இருக்குல்ல, அது வந்து முழு உடம்புக்கும் உள்ள கடமை. அந்த முழு உடம்பில் வந்து முடியும் அது கழுவ வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது, நகமும் கழுக வேண்டிய இடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அந்த குளிக்காமல் அந்த நகத்தை வெட்டி போட்டோம் என்று சொன்னால், குளிக்காமல் அந்த முடியை நம்ம போட்டோம் என்று சொன்னால், அந்த குளிப்பு கடமையான நிலையிலே அந்த 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 பொருள்களை நம்ம தூக்கி எறிகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதிகமான அறிஞர்கள் வந்து அதிகமான மதுஹபு, ஹனஃபி மதுஹபு போன்ற மதுஹபு நூல்களில் குளிப்பு கடமையாயிருச்சின்னு சொன்னால் அவங்க வந்து குளித்து விட்டுத்தான் நகத்தை வெட்டணும், குளித்து விட்டுத்தான் முடியை களைய வேண்டும் என்று சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டத்துக்கு நேரடியாக இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்போ நான் சொன்ன காரணம் தான் அதுக்கு ஆதாரம். இப்போ குளிப்பு கடமையானவர்கள் வந்து அவங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லியிருக்குதுல, அதை செய்கிறது தானே தப்பு. முடி போய் தொழுக போகுதா, நகம் வந்து தொழுக போகுதா, நம்மளே குளிப்பு கடமையாக இருக்கும்போது சாப்பிடலான்னு இருக்கிறது, தூங்கலாம்னு இருக்கிறது, குரானே ஓதலாம்னு இருக்கிறது. அப்போ குளிப்பு கடமையான ஒருத்தன் வந்து அசுத்தமாக அவன் சில காரியங்களை செய்யக்கூடாது என்பது தான் மார்க்கத்துடைய ஒரு சட்டமே தவிர, ஒருத்தன் குளிப்பு கடமையாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடம்பும் நஜீஸ் ஆகி அசுத்தமாகிவிட்டது என்று இஸ்லாம் சொல்லியிருக்குதா, அப்படி சொல்லலை. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையான நேரத்தில் வெளியே வர்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரில் வர்றாங்க. அதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சலாம் சொல்ல வேண்டியிருக்குமே, குளிப்பு கடமையான நிலையில் நம்ம எப்படி சலாம் சொல்வது என்று ரசூல்லா பார்த்தவுடனே நைசா நழுவி வேறு பக்கம் போயிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அயத்தப்பில் வந்து அழ காணாம். பிறகு அவர் குளிச்சு கழிச்சிட்டு வர்றார். வந்தவொன்னே ஐன குண்ட யா அபா ஹுரைரா, அபு ஹுரைரா எங்கே போயிட்டேன், எதிர்த்தாப்பில் வந்து ஆளை காணாமல். அவர் சொல்கிறார், எனக்கு குளிப்பு கடமையாக இருந்துச்சு, அந்த நிலையில் வந்து வந்து நான் அசுத்தமாக இருந்தேன், அந்த நிலையில் உங்களுக்கு நான் சலாம் சொல்வதை நான் விரும்பவில்லை, அதனால் நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு இப்போ பார்க்க வர்றேன்னு சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் அல் மூமினுல் அ எஞ்சுசு, சுப்ஹான் அல்லாஹ் தூய்மையானவன், முஸ்லீம் ஒரு மூமின் வந்து நஜிஸ் ஆக மாட்டான். குளிப்பு கடமையானாலும் கூட அவன் அசுத்தமாயிட்டானா, ஒரு மூமின் வந்து ஒரு காலத்துலேயும் அசுத்தமாக ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அசுத்தமாகாத காரணத்தினால தான் குளிப்பு கடமையாக இருக்கும்போதே சாப்பிடலாங்கிறோம், குளிப்பு கடமையாக இருக்கும்போதே குரான் ஓதலாங்கிறோம், குளிப்பு கடமையாக இருக்கும்போதே என்ன செய்யலாம், வீட்டு வேலைகள்லாம் பார்க்கலாம், வியாபாரம் பண்ணலாம், ரூபா நோட்டை எண்ணலாம், என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம். என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. இப்போ தொழுகைக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை தவிர குளிப்பு கடமையானவருக்கு என்ன அவர்கிட்ட என்ன பாதிப்பு இருக்கு, ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால் இந்த முடிகள்லாம் கீழே விழுந்துட்டு போகுது, அதனால் என்னென்ன அந்த முடி போய் தொழுவு போகுதா, குளிப்பு கடமையானவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த விஷயம் வந்து நகத்துக்கும் முடிக்கும் ஏதாவது பொருந்துமா, பொருந்தாது. அதனால் வந்து குளிப்பு கடமையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நகத்தையெல்லாம் வெட்டிக்கிட்டு கூட என்ன செய்யலாம், குளிக்கலாம். எதை வெட்டி போட்டோமோ அதுக்கு அதை விட்டுட்டு தானே போய் தொழுவு போகிறோம், விளங்குதா. அதனால் அதை ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கணும். அது போக என்ன விளங்கணும்னு கேட்டால்,
இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமைங்கிறது இல்லறத்தில் ஈடுபட்டதுனாலையும் குளிப்பு கடமையாகும். இந்த மாதவிடாயிலிருந்து தூய்மை ஆவாங்கள்ல, அப்போ கூட குளிப்பு கடமையாகும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு வந்து ஒரு மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது ஏற்பட்டு விட்டது. அப்போ என்ன செஞ்சாங்க, ஹாஜிகள் செய்கிற எல்லா வேலையும் செஞ்சிரு, நீ வந்து தவாஃபு மட்டும் செய்யாத என்று சொல்லிவிட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உன்னுடைய தலையை அவிழ்த்து விட்டு நல்ல சீவி தலைவாரிக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாதவிடாயாக இருக்கிற நேரத்தில் வந்து தலை வாரினாங்கன்னு சொன்னால், தலையை சீவும் போது முடி அதில் வருமா வராதா? யாராவது தலையை சீவும் போது தலையை வாரும் பொழுது முடிய வராது என்கிற ஒரு தலை யாருக்காவது இருக்குதா? இல்லவே இல்லை. சில பேருக்கு அதிகமாக வரும், சில பேருக்கு சில முடிகள் வரத்தான் செய்யும். அந்த தலையை வாரும்போது என்ன செய்யும், அந்த பிடிமானம் கம்மியாக உள்ள உறுதியாக இல்லாத முடிகள் எல்லாம் அந்த சீப்பில் ஒட்டி கொண்டு வந்துவிடும். அப்போ வந்து அந்த முடியை இப்போ என்ன செய்கிறது, குளிப்பு கடமையானவங்க முடி ஆகிடுச்சே, அதனால் கழுவிட்டு கொண்டே இப்போதைன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ முடிகளுக்கு இந்த சட்டம் கிடையாது. நீங்கள் குளிப்பு கடமையாக இருக்கும்போது நகை வெட்டினாலும் சரி தான், தலைமுடியை முட்டை அடித்தாலும் சரி தான், தலைமுடியை தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு அழகுபடுத்தினாலும் சரி தான், அதுக்கு வந்து குளிப்பு கடமையானவருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அவருக்குள்ள கடமை என்னென்னு கேட்டால், குளிப்பு கடமையாகும் நிலையில் தொழக்கூடாதுங்கிறது தான் கடமை. அதை கரெக்டாக குளிச்சுட்டு போய் தொழுவ போகிறார். எதை கழித்து போட்டோமோ அதை வந்து அதை வச்சுக்கிட்டு போய் தொழுவ போகிறதில்ல. முடியை வலித்து பாக்கெட்டில் போட்டால் போய் தொழுவ போகிறாரு. முடியை முட்டை முடியை வெட்டிட்டாருன்னா தூக்கி குப்பையில் போட்டுற போகிறார், நகத்தையும் போட்டுற போகிறார். அதனால் வந்து இது ஒரு பழக்கத்தில் மதுஹபு நூல்களில் இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணி செஞ்சுருக்காங்களே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான ஒரு இதெல்லாம் இருந்தால் சொல்லியிருப்பாங்கள்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொன்னவர்கள். இந்த குளிப்பு கடமையை பற்றி எத்தனையோ சஹாபாக்கள் வந்து கேள்விகள்லாம் கேட்கிற ஒரு பிரச்சனை, அனைவரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது நபிசல் அரிதாக நடக்கிற ஒரு விஷயமாக, இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம், அப்படியான ஒரு விஷயமாக இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி குளிப்பு கடமையாகும் நேரத்தில் நீங்கள் யாரும் முடிவெட்டி விடாதீர்கள், யாரும் நகமட்டி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் தடையும் செய்யலை. ரெண்டாவது வந்து அது ஒரு லாஜிக்கும் இல்லை, மார்க்க சட்டத்துக்கு எந்த வகையிலும் அதில் என்ன வராது, பங்கம் வராது. முடியும் வெட்டலாம், நகத்தையும் வெட்டிக்கிறலாம், அது அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் போய் யாரும் தடை செய்ய முடியாது. அல்லாஹ் தடை செய்யணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செய்யணும், அதனால் இது வந்து கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இலங்கையில் காத்தாங்குடியிலேருந்து ஹனீசன் சொல்லி பேசுகிறேன். என் கேள்வி என்னன்னு சொன்னால், குளிப்பு கடமையான நேரத்தில் ஆடு மாடு கோழி போன்றவற்றை அறக்க முடியுமா? அதோடு நகம் வெட்டுதல் தலைமுடி வெட்டுதல் போன்றவற்றையும் குளிப்பு கடமையான நேரத்தில் செய்ய முடியுமா? சிலர் அதை முடியாது சொல்கிறார்கள், விளக்கம். இது காத்தான்குடி இலங்கை, அங்கேருந்து ஹனீஃபுங்கிற சகோதரர் கேட்குறார். அதாவது குளிப்பு கடமையான ஒருத்தர் வந்து கோழி அறுக்கலாமா, கோழி ஆடு இதெல்லாம் அறுக்கிறத பற்றி கேட்குறார். அதாவது குளிப்பு கடமையானவர் வந்து என்ன செய்யக்கூடாது என்று மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு. குளிப்பு கடமையானால் அவர் வந்து குளிக்கிற வரைக்கும் தொழக்கூடாதுன்னு இருக்குது. குளிப்பு கடமையானவர் வந்து பள்ளிவாசலுக்கு ஒரு கடந்து செல்கிறதா போகலாமே தவிர பள்ளிவாசலில் போய் தங்கக்கூடாது அப்படிங்கிறது குளிப்பு கடமையானவருக்கு இருக்கிறது. வேறு காரியங்கள் செய்யக்கூடாது என்று அதுக்கு ஏதாவது இருக்குதாண்டா? இல்லை. குளிப்பு கடமையான நிலையிலேயே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலசன் சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, எல்லாமே வருகிறது. அதனால் குளிப்பு கடமையான ஒருத்தர் கோழி அறுக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்வார்களே ஆனால் அப்படி சொன்னதுக்கான ஆதாரத்தை அவங்க தான் காட்டணும். குளிப்பு கடமையானவர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லிட்டாங்க. அதில் இந்த உயிரினங்கள் அறுப்பது அடங்கும் என்று சொன்னால் குளிப்பு கடமையானவர் துளக்கூடாது, அது மாதிரி பள்ளிவாசலில் தங்கக்கூடாது, கோழி ஆடுகள்லாம் அறுக்கக்கூடாது அப்படின்னு சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டை சொல்லிட்டு மற்றதை சொல்லலைன்னு சொன்னால் அப்போ குளிப்பு கடமையானவருக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. தாராளமாக என்ன செய்யலாம், குளிப்பு கடமையாக சாப்பிடலாம்ல, குளிப்பு கடமையானவர் சாப்பிடலாமா பட்டினியாக தான் கிடக்கணுமா? சாப்பிடலாம். சாப்பிடுவதோட அறுக்கிறது பெரிய விஷயமா? கோழி அறுக்குறீங்க, பிஸ்மில்லா எல்லாரும் கூட சொல்ல போகிறீங்க. இதை சொல்வதற்கும் குளிப்பு கண்ணை இருக்குது. குரானே ஓதலாமே, குளிப்பு கடமையாக இருக்கிற ஒரு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பருங்கிற அந்த திக்கரை சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குமே ஆனால் குளிப்பு கடமையான ஒரு குரான் ஓதலாம்னு இருக்குத, அதுக்கு ஆதாரம் இருக்குத. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதுக்குருல்லாஹ குல்லி அஹ்யானி,
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அதுக்குன்னு ஒரு டைம்லாம் கிடையாது. குளிப்பு கடமையானா வாயை முடிக்கிடுவாங்க, படுத்து கிடந்தால் வாயை முடிக்கிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு வர்றதுனால இந்த திக்ரு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பருங்கிற திக்ரையும் செய்யலாம், அந்த பிராணியை அறுக்கவும் செய்யலாம். அதுக்கு எந்த இது சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்கு பெரிய அறுக்க கூட நான் யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ரசூலா சொன்னாங்களான்னு கேளுங்க, அவ்வளோதான். மதுசபுகள் அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறேன், அதனால அது கேட்குறீங்க.